வணக்கம் நாம் இன்று பொறியியல் வரைபட பாடத்தில் பிளைன் ஸ்கேல் என்ற ஒரு பகுதியை பார்க்கவிருக்கின்றோம் சென்றைய சென்ற ஒரு காணொலி காட்சியில் நாம் ஸ்கேல்ஸை பற்றி பார்த்தோம் அந்த ஸ்கேலானது ஒரு பொருளினுடைய தோற்றத்தை எப்படி ஒரு வரைபடத்தாளினுள் அக்காமடேட் பண்ணி வரைவது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அதில் ஒரு வகையான அதில் உள்ள ஒரு வகைகளில் ஒன்றான ப்ளைன் ஸ்கேலை பற்றி தான் இந்த ஒரு காணொலி காட்சியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் பிளைன் ஸ்கேல் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதை எப்படி கட்டமைப்பது அதாவது அது ஏன் அந்த பிளைன் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு எவ்வளவு பெரிய தூரத்தையும் எவ்வளவு நீளமான தூரத்தையும் ஒரு வரைபடத்தாளினுள் நாம் எப்படி கட்டமைப்பது என்பதை பற்றிய ஒரு விளக்கம்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் ஒரு பிளைன் ஸ்கேலை கட்டமைக்கும்போது நாம் அதை ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மில் தான் வந்து என்ன செய்யணும்னா கட்டமைக்க வேண்டும் அதாவது செவ்வக வடிவில் தான் நாம் கட்டமைக்க வேண்டும் அதனுடைய நீளமானது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்குள்ளே நாம் வந்து என்ன செய்யணும்னா வரைகிறதுக்கு முற்படணும் ஒரு சில தளர்வுகள் தளர்வுகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வரையலாம்னு அவங்க ஒரு தளர்வு வேற கொடுத்துருக்குறாங்க இதனுடைய அகலமானது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா பதினைந்து எம்எம் அதாவது ஒன்றரை சென்டிமீட்டர் தான் வந்து என்ன செய்யணும்னா இதில் இருக்க வேண்டும் அடுத்து இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன யூனிட் வேணுமோ அதற்கு தகுந்தார் போல் என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்குவலாக சமமான பங்காக இதை பிரிக்க வேண்டும் சமமாக பிரிக்க வேண்டும் அப்போ எவ்வளவு நீளம் தேவையோ எவ்வளவு தூரம் வந்து நம்ம குறிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த குறிக்கணும்னு நினைக்கக்கூடிய தூரத்துக்கு தகுந்தார் போல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சமமாக இதை பிரிக்க வேண்டும் அந்த பிரித்த ஒரு பகுதியில் முதல் பகுதியானது இந்த பகுதியில் அதாவது எந்த யூனிட்டில் நம்ம பிரிச்சுருக்கோமோ அதனுடைய சப்டிவிஷனாக கட்டாயம் வந்து என்ன செய்யணும் அதை பிரித்து காண்பிக்க வேண்டும் எந்த ஒரு யூனிட்டில் நம்ம இதை வந்து பிரித்திருக்கோமோ அந்த யூனிட்டினுடைய சப் டிவிஷனாக இதை பிரித்து காண்பிக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஏ ஏழு மீட்டர்னு போட்டிருக்கு அதாவது இது வந்து மீட்டரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பிரிச்சிருக்காங்க ஆனால் அந்த முதல் டிவிஷனை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டெஸி மீட்டரில் பிரிச்சுருக்காங்களே இதான் சப் சப் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த மாதிரி பிரித்து காண்பிக்க வேண்டும் இப்படி வரைந்த ஒரு பிளைன் ஸ்கேலில் வந்து முக்கியமான அம்சங்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதில் குறிப்பிட்றாங்க அதில் பொழுது ஜீரோ ஆஃப் த ஸ்கேல் இஸ் பிளேஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் டிவிஷன் ஃப்ரம் லெஃப்ட் சைடு அதாவது இப்படி நம்ம பிரிச்சுருக்கோம்ல இடது பக்கமாக உள்ள அந்த முதல் டிவிஷனை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல் டிவிஷனில் கடைசி அந்த பகுதியை ஜீரோ என்று நாம் மார்க் செய்ய வேண்டும் இதிலேருந்து தான் நம்ம ஜீரோலேருந்து என்ன செய்யணும்னா ஆரம்பிக்க வேண்டும் இடது பக்கத்தில் கடைசி அந்த முதல் பாகம் இருக்குல்ல அந்த முதல் பாகத்தில் இறுதியான இடத்துல வந்து என்ன செய்யணும்னா ஜீரோ என்று ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு அப்புறமாக வலதுபுறமாக குறிக்கக்கூடியது எல்லாமே வந்து நாம் எந்த யூனிட்டில் நம்ம குறிக்கணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய நம்பரிங் ஆனது நமக்கு பொறிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக இந்த சப் டிவிஷனில் உள்ள அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல இந்த ஜீரோவுக்கு இடது பக்கமாக வந்து நாம் சப்டிவிஷனாக பிரிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட இந்த நம்பரிங்கில் அதனுடைய மெயின் டிவிஷனாக இருந்தாலும் சரி சப்டிவிஷனாக இருந்தாலும் சரி அதனுடைய யூனிட்டை நாம் குறித்து காண்பிக்க வேண்டும் இதில் வந்து மீட்டர்னு நம்ம பிரிச்சிருக்கோம் இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டெசிமீட்டர்னு பிரிச்சுருக்கோம் அந்த யூனிட்டை அதில் பொறிக்கப்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் யூனிட் தெரியாட்டி அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கேலில் என்ன செஞ்சுருக்கோன்றது நம்மால் கண்டுபிடிக்க இயலாது அடுத்ததாக அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனை வந்து என்ன செய்யணும்னா அதில் குறித்து காண்பிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அதனுடைய முக்கிய அம்சமாக இருக்கின்றது இப்போ ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்ப்போம் எப்படி வந்து ஒரு பிளைன் ஸ்கேலை கட்டமைக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க ஏ பிளைன் ஸ்கேல் டு ஷோ மீட்டர்ஸ் அண்டு டெஸி மீட்டர்ஸ் லாங் என்எஃப் டு மெசர் அப் டு ஃபைவ் மீட்டர் ஆர்எஃப் வந்து கொடுத்துட்டாங்க ஒன் பை ஃபார்ட்டி அப்படின்னு மார்க் மார்க்யல் லென்த் ஆஃப் த்ரீ பாயிண்ட் செவன் மீட்டர் ஆன் எட்டு அதாவது என்ன அப்படின்னா ஒரு பிளைன் ஸ்கேலை கட்டமைக்க சொல்லிடுறாங்க அந்த பிளைன் ஸ்கேல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மீட்டர்லையும் டெஸி மீட்டர்லையும் வந்து என்ன செய்யணும்னா பிரிக்கணுன்றத சொல்லிட்டாங்க அதை வந்து காண்பிக்கணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐந்து மீட்டரை வந்து அதில் குறித்து காண்பிக்க வேண்டும் ஐந்து மீட்டர் வரைக்கும் அதில் குறிக்கிற மாதிரி ஒரு ஸ்கேலை கட்டமைக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்து எவ்வளோனா ஒன் பை ஃபார்ட்டின்றதையும் குறிச்சிட்டாங்க ஆனால் அந்த ஸ்கேலில் நமக்கு மூணு புள்ளி ஏழு மீட்டர் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நமக்கு இதில் குறித்து காண்பிக்க சொல்கிறாங்க அப்போ மொதல் என்ன செய்யணும் அப்படின்னா ஆர்எஃப் கண்டுபிடிக்கணும் ஆனால் ஆர்எஃப் ஃபார்முலா வந்து சைஸ் ஆஃப் த இன் த ட்ராயிங் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த காம்பனண்ட்டு ஆனால் இங்கே நமக்கு கொஷினில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆர்எஃப் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்றது அப்போ டிராயிங்கில் வந்து ஒரு பங்கும் ஆக்சுவல் சைஸ் வந்து நாற்பது பங்கும் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்போ அது ஒரு இது வேலை முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து லென்த் ஆஃப் ஸ்கேல் எ என்ன அப்போ அப்படின்னா இந்த அஞ்சு மீட்டர் வரைக்கும் நமக்கு அளக்கும்படியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டாங்க அப்போ அந்த அஞ்சு மீட்டர் வரைக்கும்ன எவ்வளவு நீளத்தில் நாம் ஸ்கேல் வரையணும் அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்கணும் அப்போ எல்ஓஎஸ் அதாவது லென்த் ஆஃப் ஸ்கேல் வந்து ஈக்குவல் டு ஆர்எஃப் இன்ட்டு இந்த மேக்ஸிமம் லென்த் டு பி மெசர்டு அப்போ ஆர்எஃப் கொடுத்துட்டாங்க லென்த் ஆஃப் ஸ்கேல் வந்து ஒன் பை ஃபார்ட்டி இன்ட்டு ஐந்து மீட்டர் அப்போ ஐந்து மீட்டரை வந்து இது ஆக்சுவலாக வந்து சென்டிமீட்டரில் தான் நாம் வரைய போகிறோம் அப்போ இதில் மீட்டர்னு இருக்கிறதுனால இதை சென்டிமீட்டராக நாம் மாற்றுறோம் அப்போ அஞ்சு இன்ட்டு நூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர்ன்றது ஒரு மீட்டர் அதனால் நம்ம நூறு சென்டிமீட்டர் இன்ட்டு ஐந்து அப்போ ஐநூறு அப்போ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா பனிரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கிது அப்போ இந்த பனிரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரில் தான் இந்த பிளைன் ஸ்கேலை நாம் கட்டமைக்க வேண்டும் அப்போ இதனுடைய நீளம் வந்து எவ்வளவு பன்னெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அகலம் ஆசிடீஸ் வந்து நம்ம பதினஞ்சு எம்எம்மில் தான் வந்து இந்த அகலத்தை வந்து என்ன செய்யணும்னா மெயின்டைன் பண்ணி ஒரு செவ்வகத்தை நாம் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஐந்து மீட்டர் குறித்து காண்பிக்க வேண்டும் என்பதால் நாம் இதை ஒவ்வொரு மீட்டராக நாம் என்ன செய்கிறோம் இதை பிரிக்கிறோம் இந்த இந்த செவ்வக கட்டத்தை பிரிக்கிறோம் அப்போ பன்னெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரை வந்து ஐந்து பாகமாக பிரிக்கணும் அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ சம்திங் சம் டெசிமலில் வந்து நமக்கு வரும் அப்போ ஈக்குவலாக நம்ம பிரிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படித்தபடி இதை இன்க்ளைண்டாக ஒரு லைனை போடுறோம் இந்த லைனை போட்டு இந்த இன்கிளைண்ட் லைனை எனி டிஸ்டன்ஸில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை ஐந்து பாகமாக பிரிக்கின்றோம் இந்த ஐந்து பாகமாக பிரிப்பதில் கடைசி பாகத்தை வந்து என்ன செய்கிறோம்னா இதோடு இணைக்கின்றோம் இதை இணைத்து இதுக்கு பேரலாக நாம் பிரித்த அந்த ஆர்க்கில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கோடுகளை வரையும் பொழுது இதை ஐந்து சம பாகங்களாக இது பிரிக்கப்படுகின்றது அப்போ ஐந்து சம பாகங்களாக நாம் வந்து என்ன செய்கிறோம்னா பிரித்து காண்பிக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன அம்சத்தின்படி இதில் முதல் பாகத்தில் வந்து இது கடைசியில் வந்து ஜீரோன்னு ஆரம்பிக்கிறோம் அப்போ ஜீரோலேருந்து ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் நான்கு மீட்டர் இப்படியாக நான்கு மீட்டரை மெயின் டிவிஷனாக நாம் பிரிக்கிறோம் நம்ம ஏற்கனவே ரூலில் சொன்னபடி என்னது ஃபஸ்ட்டு பாகத்தை வந்து என்ன செய்யணும் நாம் சப்டிவிஷனாக பிரிக்க வேண்டும் அப்போ சப்டிவிஷனாக பிரிக்கும் பொழுது இதை பத்து பாகமாக நாம் பிரிக்கிறோம் பத்து பாகமாக பிரிக்கணும் அப்படின்னா இதையும் இதே மாதிரி இன்கிளைன் லைன் வரைந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் சமமாக ஒரு ஏதோ ஒரு அளவில் சமமாக பத்து பாகங்களாக பிரித்து இதை இணைத்து இதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பத்து பாகங்களாக நாம் பிரித்து காண்பிக்கின்றோம் அப்போ இது வந்து என்ன யூனிட்டு மீட்டரில் நாம் வந்து என்ன செஞ்சுருக்கோம் இதை பிரித்து காண்பிக்கின்றோம் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பிரிச்சுருக்கோம் ஆனால் நாம் வந்து இதில் பொறிக்கப்பட்டுள்ள எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு நாலு ஆறு எட்டுன்றதை பிரிச்சுக்கோம் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ அதில் எவ்வளவு நீளத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக குறித்து காண்பிக்க சொல்கிறாங்கன்னா மூணு புள்ளி ஏழு மீட்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு மூன்று மீட்டர்ன்றது வந்து இந்த முழு கோ கட்டத்தில் நம்ம பிரிச்சிருப்போம் ஏன்னா ஜீரோலேருந்து இது ஒன்று என்னது ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டர் ஏழு மீட்டர்ன்றது பாயிண்ட் செவன் அப்போ நமக்கு வந்து ஏழாவது டிவிஷன் இந்த ஏழாவது டிவிஷனுக்கு நேராக கோடு போட்டு நாம் டைமென்ஷன் லைன் குறிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து என்னது அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் மீட்டர் புரியும்னு நினைக்கிறேன் ஆர்எஃப் வந்து நாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட வேண்டியதுதான் அடுத்ததாக எக்ஸசைஸ் நம்பர் டூ இதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம் ஒரு ஏ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் லாங் லைன் ரெப்ரசன்ட்ஸ் ஏ லென்த் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அதாவது என்ன அப்படின்னா நாலு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு தூரம் வந்து டிராயிங்கில் எப்படி நம்ம காண்பிக்கிறோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சென்டிமீட்டர் லாங் லைனாக காமிக்கிறோம் நாலு புள்ளி அஞ்சு மீட்டரை மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் கோட்டில் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா காண்பிக்கிறோம் எக்ஸ்டன் திஸ் லைன் டு மெசர் லென்த் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் இருபத்தைந்து மீட்டர் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் அளக்குற மாதிரி எனக்கு காமிங்க அந்த லைனை வந்து காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ஸோ ஆன் த ஃபைவ் மீட்டர்ஸ் அது இன்னொரு கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா இந்த பிளைன்ஸ்கேல வடிவமைக்கும்போது பிரிக்கும் பொழுது ஐந்து ஐந்து மீட்டராக எனக்கு பிரிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஸோ த லென்த் ஆஃப் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ஆன் திஸ் லைன் அந்த இதில் பதிமூணு புள்ளி ஐந்து மீட்டரை எனக்கு தனியாக குறித்து காண்பிக்க வேண்டும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் இது வந்து ஆர்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது ரெப்ரஸண்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ என்னது சைஸ் ஆஃப் த காமன் இருந்த ட்ராயிங் அப்படின்றது வந்து அடுத்தது வந்து அதுக்கும் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த காமன்ட்டுக்கு உள்ள ரேஷியோ அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த ட்ராயிங் அப்படின்றது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டரு அது ஆப்ஜெக்டினுடைய லென்த் வந்து எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அப்போ ரெண்டுமே டெசிமலில் இருக்குது அப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை முழு நம்பராக நாம் மாற்றுறோம் முழு நம்பராக மாற்றுறோம்னா ரெண்டு பக்கமுமே வந்து ஒவ்வொரு டெசிமல் இருக்கிறதுனால பத்தாளை வந்து என்ன செய்கிறோம் ரெண்டையுமே பெருக்கிறோம் அப்போ ரெண்டையுமே பெருகும் பொழுது இங்கே மேலே முப்பத்தாறு இங்கே கீழே நாற்பத்தஞ்சு மீட்டர்ன்றது வந்துடுது இப்போ இது யூனிட் வந்து எப்படி இருக்குது இது சென்டிமீட்டர் இது மீட்டரில் இருக்குது அப்போ ரெண்டையுமே சென்டிமீட்டராக நாம் வந்து என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணணும் அப்போ முப்பத்தாறு பை நாற்ப ஒரு மீட்டருக்கு எவ்வளவு நூறு சென்டிமீட்டர் அப்போ நாற்பத்தஞ்சு இன்ட்டு நூறு அப்போ ஈக்குவல்டி இதை நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது ஒன்று பை நூற்றி இருபத்தஞ்சி அப்போ ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் என்பது ஒன்று பை நூற்றி இருபத்தஞ்சி ஆகும் ஃப்ராக்ஷனில் வந்துடுச்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சி பங்கு அளவுள்ள ஒரு கோட்டை ஒரு சென்டிமீட்டரில் நாம் வரைகிறோம் ஒரு பங்காக நாம் வரைகிறோம் என்று அர்த்தம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அதில் இருபத்தஞ்சி மீட்டர் வரைக்கும் நாம் வந்து அளக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க அப்போ லென்த் ஆஃப் ஸ்கேல் வந்து என்னது நமக்கு ஆர்எஃப் இந்த மேக்ஸிமம் லென்த்து அப்போ ஒன் பை நூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி மீட்டர் அந்த இருபத்தஞ்சி மீட்டரை எப்படி மாற்றணும் நாம் சென்டிமீட்டராக மாற்றும் பொழுது இருபத்தஞ்சி இன்ட்டு நூறு சென்டிமீட்டர் இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கிது இருபது சென்டிமீட்டர் அப்போ நாம் அந்த பிளைன் ஸ்கேலில் இருபது சென்டிமீட்டரில் தான் நாம் வந்து என்ன செய்யணும் கட்டமைக்க வேண்டும் நாங்கள் இந்த இந்த இங்கே இருபதுன்னு கொடுத்துருக்கிறதுனால இருபது சென்டிமீட்டர்லாம் கிடையாது இங்கே நீ நம்பர் வேணாலும் வரலாம் எந்த நம்பர் வேணாலும் வரலாம் நாம் இந்த லைனானது எவ்வளோ நீளத்தில் இருக்கணும் இருபது சென்டிமீட்டரில் தான் எக்ஸாக்டாக இருந்தாகணும் அப்போ இதை வந்து ஒரு செவ்வகமாக நாம் வந்து என்ன செய்கிறோம்னா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ செவ்வகமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது என்ன சொல்லிட்டாங்க ஏற்கனவே கண்டிஷன் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஐந்து ஐந்து மீட்டராக பிரிக்க வேண்டும் அப்போ இருபத்தஞ்சின்ன ஐந்து சமபாகங்களாக நாம் பிரிக்கிறோம் அப்போ ஐந்து சமபாகங்களாக பிரிக்கும்போது ஒவ்வொரு பங்கும் ஐந்து மீட்டரை கொண்டதாக இருக்கும் இந்த ஸ்கேலில் வந்து ஒவ்வொன்றும் ஐந்து மீட்டராக இருக்கும் கண்டிஷன் வந்து இங்கே ஜீரோன்றது மார்க் பண்ணணும் அப்போ ஜீரோவில் இருந்து இங்கே அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அப்போ ஒவ்வொரு ஐந்து ஐந்து மீட்டராக இதை நாம் வந்து என்ன செஞ்சிட்டோம் பிரிச்சிட்டோம் அப்போ எவ்வளோ வருது இருபது மீட்டர் தான் நமக்கு வருது இன்னொரு அஞ்சு மீட்டர் இது தான் வந்து இன்னொரு ஐந்து மீட்டர் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த முதல் கட்டத்தை வந்து எப்படி பிரிக்கணும்ன்றாங்க அதனுடைய சப் டிவிஷனாக பிரிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ அது ரூலு அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ஒவ்வொரு மீட்டராக பிரித்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவை நாம் வந்து அதில் வந்து என்ன செய்ய முடியாது காண்பிக்க முடியாது எனவே இதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் சப்டிவிஷனாக வந்து பாயிண்ட் ஃபைவ் மீட்டராக நாம் பிரிக்கிறோம் அதனால தான் நான் வந்து இது வந்து பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இது ஒரு மீட்டர் இது ஒன்றரை மீட்டர் இது ரெண்டு மீட்டர் இது ரெண்டரை மீட்டர் இது மூன்று மீட்டர் இப்போ இதை வந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதையும் நாம் மீட்டரில் தான் நாம் இப்போ என்ன செஞ்சுருக்கோம் பிரிச்சிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிறோன்னு இதை மீட்டரில் பிரிக்கல நாம் இதையும் மீட்டரில் தான் நாம் பிரிச்சுருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மீட்டர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீட்டராக நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம் இப்போ கணக்குப்படி பார்க்கும்பொழுது நமக்கு பதிமூணு புள்ளி அஞ்சு அப்படின்னா இதில் நீங்கள் முழு நம்பர் எவ்வளோ எடுத்துக்கிங்க அஞ்சு அஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் அப்போ பத்து முழு நம்பர் வந்துருச்சு அப்போ மூணு மீட்டருக்கு வந்து என்னது ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டர் இதில் நாம் சப் டிவிஷனில் நம்ம குறிச்சிட்டோம் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது வந்து இதில் ஒரு கோடு போட்டு காமித்தோம் என்றால் இதனுடைய நீளமானது பதிமூன்று புள்ளி ஐந்து மீட்டராக இருக்கும் இப்படி தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பிளைன் ஸ்கேலை நாம் கட்டமைக்க வேண்டும் இதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஷேடோ போட்டுக்கணும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஷேடோவை போட்டு காமிச்சிருக்கோம் டார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஓகேவா புரியும் என்று நான் நினைக்கின்றேன் சரி மேலும் இன்னொரு ஒரு எக்ஸசைஸையும் இதில் சேர்த்து பார்த்துருவோம் எக்ஸசைஸ் நம்பர் த்ரீ இவங்க வந்து கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஏ ரெக்டாங்குலர் பிளாட் ஆஃப் த லேண்ட் ஏரியா நைன் ஸ்கொயர் மீட்டர் ஒன்பது ஸ்கொயர் மீட்டர் உள்ள ஒரு ஏரியா ஒரு நிலம் இருக்குது அதை வந்து எப்படி காண்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் செவ்வகத்தில் அதை காமிக்கிறாங்க ஒன்பது ஸ்கொயர் மீட்டர் சதுர மீட்டரை ஒரு சதுர சென்டிமீட்டர் அளவுக்கு டிராயிங்கில் காமிக்கிறாங்க கால்குலேட் தான் ஆர்எஃப் ஆர்எஃப் வந்து கண்டுபிடிங்க அப்படின்றாங்க தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிளைன் ஸ்கேலை வந்து வடிவமைக்க சொல்கிறாங்க அதில் எவ்வளவு நீளம் வரைக்கும் நம்ம வந்து அதில் வரைஞ்சி காமிக்கணும் ஸ்கேலை அளவு அளந்து காமிக்கணும் அப்படின்னா முப்பத்தாறு மீட்டர் வரைக்கும் அதில் அளக்கும்படியான ஒரு ஸ்கேலை வந்து வடிவமைக்க சொல்லுகின்றார்கள் அதில் குறிப்பாக இருபத்தி ஏழாவது மீட்டரை எனக்கு குறித்து காமிங்க அப்படின்ற ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்போ ஏற்கனவே நமக்கு ஆர்எஃப்ன்ற இதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் அதன்படி பார்க்கும்பொழுது ஒரு சதுர சென்டிமீட்டர் அதாவது ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை நைன் மீட்டர் ஸ்கொயர் அப்போ இது எல்லாமே வர்க்கத்தில் இருக்குது அப்போ இதை வர்க்கம் மூலம் எடுத்து என்ன செய்கிறோம்னா இதை முழு நம்பராக கொண்டு வர்றோம் அப்போ வர்க்கம் மூலம் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு யூனிட் சென்டிமீட்டராக மாறிடும் இது மீட்டராக மாறிடும் இது வந்து மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இது ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அப்படின்றப்ப ஒரு சென்டிமீட்டர் பை மூன்று மீட்டர்னு வந்துடும் இப்போ இதையும் கால்குலேட் பண்ணும்போது ஒன்று பை இதை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்ல இங்கே மீட்டராக இருக்குது இங்கே சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்றப்ப ரெண்டையுமே சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது இது ஒன்று பை முந்நூறு அப்போ ஆர்எஃப்ன்றது வந்து என்னது ஒன்று பை முந்நூறு இதுதான் வந்து ரெப்ரசென்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்போ லென்த் ஆஃப் ஸ்கேலுன்றதை கண்டுபிடிக்கணும் லென்த் ஆஃப் ஸ்கேல் என்னது ஆர்எஃப் வந்து எவ்வளவு ஒன்று பை முந்நூறு இன்ட்டு முப்பத்தாறு மீட்டர் தான் அதனுடைய அதிகபட்ச நீளமாக காண்பிக்க சொல்லியிருக்காங்க அப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு நூறு சென்டிமீட்டர் ஏன்னா மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது பனிரெண்டு சென்டிமீட்டராக இந்த ஸ்கேலை கட்டமைக்க வேண்டும் அப்போ பனிரெண்டு சென்டிமீட்டராக நாம் வந்து என்ன செய்கிறோம்னா இதை கட்டமைக்கிறோம் கட்டமைச்சிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு மீட்டர் அப்படின்றப்ப இது ஆறு ஆறு மீட்டராக நாம் பிரிக்கலாம் அப்போ ஆறு ஆறு மீட்டராகன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மீட்டராக வந்து என்ன செஞ்சிட்டோம் ஆறு மீட்டர் அளவுள்ள ஒரு பங்காக நாம் பிரித்து காண்பிக்கின்றோம் ஏற்கனவே குறித்தபடி இது ஜீரோ ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது அஞ்சு முழு மீட்டரில் இங்கே காமிச்சிட்டோம் அஞ்சு அதாவது மீட்டரில் ஆறு ஆறு பங்காக வந்து என்னன்னா ஆள் அஞ்சு முழு பங்காக காமிச்சிட்டோம் இதை வந்து சப்டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்கோம் இதை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு மீட்டராக நாம் வந்து என்ன செஞ்சிட்டோம் இதில் வந்து பிரித்து காண்பிக்கின்றோம் இந்த ஜீரோவில் இருந்து இது வரைக்கும் வந்து உள்ள அந்த முதல் கட்டத்தை வந்து லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு மீட்டராக வந்து பிரிச்சுட்டேன் அப்போ என்ன நான் ஆறு பங்காக பிரிச்சிட்டேன் இப்போ இதுவும் ஆறு மீட்டர் தான் ஏன்னா கணக்குப்படி ஒவ்வொன்றும் ஈக்குவலாக பிரிக்க வேண்டும் இப்போ இது ஆறு மீட்டராக பிரிச்சுருக்கோம்னா இங்கேயும் ஆறு மீட்டராக தான் நம்ம வந்து என்ன செய்யணும் பிரித்து காண்பிக்க வேண்டும் இங்கே அஞ்சு மீட்டர்னா இங்கேயும் அஞ்சு மீட்டர் தான் இருக்கிறபடி பிரித்து காண்பிக்க வேண்டும் பத்து மீட்டர்னா இங்கேயும் பத்து மீட்ரு இருக்கும்படி பிரித்து காண்பிக்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது ஆறு மீட்டர் அளவுக்கு இதை நான் தனித்தனியாக ஒவ்வொரு மீட்டராக இதை பிரித்து காண்பிக்கின்றேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாவது மீட்டரை வந்து காமிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு இது ஒரு ஆறு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நான்கு மீட்டர் இந்த முழு கட்டங்களில் கிடைத்து விடுகின்றது இப்போ இருபத்தி நாலில் மூணு மீட்ரு மூன்று மீட்டர் தேவைப்படுகிறது அப்போ இது ஒன்று இரண்டு மூன்று அப்போ மொத்தம் இருபத்தி ஏழு மீட்டரை நாம் இதில் குறித்து காண்பிக்கின்றோம் ஆர்எஃப் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிட வேண்டியது ஒன் பை த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு இப்படியாகத்தான் ஒரு பிளைன் ஸ்கேலை நாம் கட்டமைத்து காண்பிக்க வேண்டும் அப்பொழுது எவ்வளவு பெரிய தூரத்தையும் நாம் ஒரு ஸ்கேலில் ஒரு வரைபடத்தாளில் ஸ்கேல் மூலமாக நாம் காண்பிக்கலாம் ஓகே அன்பர்களே என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு பிளைன் ஸ்கேலை எப்படி கட்டமைப்பது என்பதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் என்று நான் நம்புகின்றேன் நன்றி நன்றி